காலை தோறும் புதியவை. விசுவாசத்தில் வல்லவர்கள். செப்டம்பர் 23. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:20-21. விசுவாசத்தில் வல்லவர்களாக முதலாவது தேவனோடு நடக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக தேவனோடு இருக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக விசுவாசத்தில் பெருகி வல்லவர்களாக முடியும். தேவனோடு இருக்க அனுதினமும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். இவ்விதமாக தேவனோடு நடந்த ஒரு மனுஷனை பற்றி திருமறை கூறுகின்றது. தேவனோடு நடந்து விசுவாசத்தில் வல்லவராகி பின்பு ஒரு நாள் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை விசுவாசிக்கின்றவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்வார்கள். இந்த உலகத்தில் வந்த அனைவரும் மரணத்தை காண வேண்டும். ஆனால் ஏனோக்கோ அப்படி அல்ல, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசத்தில் வல்லவர்களாகிய ஆபிரகாம் அவன் மனைவி சாராளை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். விசுவாசம் நம் வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய பண்ணும். இங்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்ற போதும் இருவரும் வயது சென்ற நிலையில் விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற முடியும் என்றால் அந்த விசுவாசம் எவ்வளவு வல்லமை உடையது என்று சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. இயேசு ஒருமுறை படகில் சீடர்களோடு சென்றபோது சமுத்திரத்தில் பெருங்காற்று உண்டாகி படகு அமிழ்ந்து போகத்தக்கதாகவும் அவர்கள் மடிந்து போகத்தக்கதாகவும் இருந்தது. அந்த சமயத்தில் இயேசுவோ படகில் நித்திரையாக இருந்தார். இதை கேட்கிற நமக்கு என்ன தெரிகின்றது? இயேசுவோ சீடர்களின் விசுவாசத்தை சோதிக்க அப்படி காணப்பட்டார். அவர்களோ அற்ப விசுவாசிகளாக இருந்தபடியால் இயேசு அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டானிற்று. மத்தேயு 8:26. இதில் சீடர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கவில்லை. அதனால் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. நாம் விசுவாசித்தால் வல்லவர்களா? ஜபம். இயேசுவே, நீர் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றீரே. ஆமேன்.